பிரதம மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி பரியோஜனா திட்டத்தின் கீழ் பயனடைந்த பயனாளிகள் மற்றும் மருந்து விற்பனையாளர்களுடன் பிரதமர் இன்று கலந்துரையாடினார். இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் புற்றுநோய், காசநோய், நீரிழிவு மற்றும் இதய நோய்க்கான 800க்கும் மேற்பட்ட மருந்துகளின் விலையை அரசு கட்டுக்குள் வைத்திருப்பதாக தெரிவித்தார். 8600க்கும் மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் மூலம் தரமான மருந்துகள் மக்களுக்கு கிடைப்பதாக தெரிவித்த அவர் மக்கள் மருந்தகங்கள் மூலம் மக்களின் மருந்து செலவு பெருமளவுக்கு குறைந்துள்ளதாக கூறினார். அனைவருக்கும் தடுப்பூசி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கொரோனா தடுப்பூசிகளுக்காக 30,000 கோடி ரூபாய்க்கும் மேல் அரசு செலவழித்திருப்பதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் தற்போது 22 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் உள்ளதாக கூறிய அவர் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு மருத்துவக் கல்லூரி என்பது அரசின் இலக்கு என்றும் மருத்துவராக வேண்டும் என்ற குழந்தைகளின் கனவு அப்போதுதான் நனவாகும் என்றும் தெரிவித்தார். உயிர்காக்கும் மருத்துவ உபகரணங்களின் விலையும் கட்டுப்பாட்டுக்குள் உள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். யோஜனா ஷுரூ ஹுயி 3 கரோட் சே ஜாதா லோக் இஸ்கா லாப் உடா சுகே ஹேன் உனே அஸ்பதாலோ மே முஃப்த் இலாஜ் மிலா ஹை அகர் யே யோஜனா நஹீ ஹோதி தோ ஹமாரே இன் கரீப் பாயியோ பஹனோ கோ கரீப் கரீப் 70,000 கரோட் ரூபே கா கர்ச் கர்னா படதா. ஜப் கரீபோ கி சர்க்கார் ஹோதி ஹே जब मध्यम वर्ग के परिवारों की सरकार होती है, जब निम्न मध्यम वर्ग के परिवारों की सरकार होती है तो समाज की भलाई के लिए इस प्रकार के काम होते हैं. हमारी सरकार ने जो पीएम नेशनल डायलिसिस प्रोग्राम शुरू किया है उसके तहत, क्योंकि आजकल किडनी को लेकर के कई समस्याएं ध्यान में आ रही है, डायलिसिस की सुविधा को लेकर के ध्यान में आती है, जो हमने अभियान चलाया है आज गरीबों ने डायलिसिस की सेवा के करोड़ों से ज्यादा सेशन मुफ्त कराए हैं.